நீங்களே கேட்டீர்கள், இங்கே நடந்த மக்கள் கிராம சபை கூட்டத்திலே மக்கள் எந்த அடிப்படையும் அடிப்படை வசதிகளும் இல்லை என்பதை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தார்கள். சாலை வசதி, தண்ணீர் வசதி, பட்டா எந்த வசதிகளுமே அந்த ஆட்சியிலே செய்து தரவில்லை என்பதை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதனால் இங்கே மட்டும் இல்லை, எல்லா பகுதிகளிலும் வந்து சாலை வசதிகளே இன்றைக்கி தமிழ்நாட்டில் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தண்ணீர் பிரச்சனை இருந்தால் அதை வந்து சரி செய்து தருவதற்கு கூட இந்த ஆட்சி தயாராக இல்லை. இப்படி எந்த அடிப்படை வசதிகளை பற்றியும் கவலைப்படாத ஒரு நிலை தமிழ்நாடு முழுவதுமே இருக்கிறது. மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள், அவர்கள்தான் தேர்தல் முடிவுகளை எடுக்க போவது மக்கள். அதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சொல்லுங்க, யார் சொல்லிருக்காரு? கிராம சபை கூட்டங்கள் வந்து எப்படி நாடகமா இருக்க முடியும்? மக்களை வந்து சந்திக்கவே சந்திக்காத முதலமைச்சர் இன்னைக்கு திடீர்னு வந்து மக்களை சந்தித்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து மக்களை சந்திக்கக்கூடியவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள். அதனால எந்த வடிவத்திலே சந்திக்கிறோம் என்பது முக்கியமில்லை, தொடர்ந்து நாங்கள் மக்களை சந்தித்து கொண்டிருக்கிறோம். அதில் ஒன்றுதான் கிராம சபை கூட்டங்கள். அதனால இது வந்து அவருக்கு புரியாது. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிலைப்பாடு என்னுடைய நிலைப்பாடு தளபதி அவர்கள் அறிவித்திருக்கிறது தான் எனக்கு தெரியும். என்னங்க, அவங்க உடல்நிலை பூரணமாக நலம் பெற வேண்டும் என்று நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அவங்க நல்லா வெளியில வர சொல்லியிருக்காங்க.